ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்லட்டா. இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ ஞாயிறு. ஸோ பாஸ்டர் வந்து சர்ச்சில் சொன்ன ஒரு மெசேஜ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏசப்பா வந்து பவனி வரும்பொழுது மக்கள் எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக, அவரை பிரியப்படுத்தும் விதமாகவும் கூட சொல்லலாம், விதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷால் கீழே போடுறதோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளைகளை வந்து கீழே வந்து அந்த தரையில் போடுறதோ, இதெல்லாமே பண்ணாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவருக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னா, தேவாலயம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து விருப்பப்பட்டாங்க. ஆனால் அது எப்படி இருந்தது இல்லையா, வியாபார கூடமாக இருந்தது. ஸோ அதனால் ஆண்டவரை ரொம்ப கோவப்பட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட வீடு ஜப்ப வீடு எனப்படும், ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் குகையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கும் நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தா என்ன, நம்மளுடைய சரீரமாகி ஆலயம் இல்லையா, நம்மளுடைய சரீரம் என்னது ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தை நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுருக்கோமா, பரிசுத்தமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவரை நம்ம கஷ்டப்பட்டுக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இனிமே நம்மளுடைய சரீரமாகி ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுருப்பீங்க, அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைங்களா வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க விசுப்புற நட்சத்திரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பாம் சண்டே அண்ட் கிறிஸ்தவ ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். பை பை.